அடுப்பே இல்லாம பிரியாணி செய்யணுமா ரொம்ப சிறப்பான பாயாசம் வேணுமா சமைக்காமலேயே பிரியாணி சமைக்காமலேயே பாயாசம் சமைக்காமலேயே பொரியல் வேணுமா பேரானந்த வாழ்க்கை வேணுமா எந்த நாளும் சமைச்ச உணவுலேருந்து விடுதலையாகி என்னாலும் இயற்கை உணவு மட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசையும் புத்தியும் நீங்க மாத்தணுமா இயற்கை உணவு எந்த நேரமும் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கணுமா வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல் மனமகிழ்ச்சியோடு இயற்கை உணவு தயாரிப்பது எப்படின்னு நான் உங்களுக்கு தரப்போகிறேன் நிறைய பேர் இயற்கை உணவு அப்படின்னு கேள்விப்படுறீங்க ஆனால் இயற்கை உணவு வீட்டில் இருந்தபடி எப்படி தயார் செய்கிறேன்னு தெரியலை இது வரைக்கும் உங்களுக்கு சமைச்ச உணவை சொல்லி கொடுத்து எல்லோரும் தயார் செய்ய கற்றுக் கொடுத்துருக்காங்க இட்லி தோசை பொங்கல் பூரி வடைன்னு இதுவரை நீங்கள் செஞ்சு பழகிருக்கிறீங்கள நான் உங்களுக்கு அதே இட்லி அதே தோசை அதே பூரி பொங்கல் வடை சாம்பார் ரசம் பிரியாணி இது எல்லாமே பொரியல் அவியல் எல்லாம் இயல்பாக இயற்கையாக வீட்டில் தயார் செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடி இனிமேல் உங்களுடைய உணவுகளை மாற்றி அமைக்கலாம் கிச்சனுக்கு லீவ் விட்ருங்க மசாலா பொருட்கள் அடுப்பு எரிக்கக்கூடிய அந்த கேஸு விறகு இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த எரிபொருள் செலவே இனிமேல் உங்களுக்கு கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும் கொத்தவரங்க பிஞ்சு பிஞ்சாக வாங்கி பொடி பொடியாக வெட்டி பொட்டு தூள் கொஞ்சம் தேங்காய் பூ அது மேலே துருவி போடணும் மிளகு சீரகத்தூள் இந்து உப்பு கொஞ்சம் அல்லது உப்பே வேண்டாம் கடல் உப்பு வேண்டாம் இந்து உப்பு போடுங்க அல்லது உப்பே வேண்டாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அப்படி கிளறுங்க கிளறிட்டு ரெண்டு சொட்டு லெமன் விடுங்க கிளறி எடுத்து வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சுரக்காய் பீர்க்கங்காய் சவுச்சவ் நூக்குள் முள்ளங்கி புடலங்காய் இதெல்லாம் வாங்கி எல்லாமே பிஞ்சு பிஞ்சாக வாங்கணும் இளமையாக வாங்கணும் தீக்குச்சி எப்படி இருக்கும் நறு பார்த்து வைப்பீங்கள தீப்பெட்டிலேருந்து தீக்குச்சி எடுக்கிறீங்கள அது என்ன சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு காய்கறிகளை நறுக்கணும் இந்த கேரட்டு சீர்கிறதுக்குன்னு ஒரு தகரம் இருக்கும் அதில் வச்சு சீவினிங்கன்னா மிக்ஸிலெல்லாம் கூட இப்போ காய்கறிகளை பொடி செய்கிறதுக்கான சில தத்துவங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதில் கூட நீங்கள் எடுத்து வச்சு மிக்சியில் வச்சு நீங்கள் நல்லா துருவ விட்டிங்கன்னா அப்படியே துருவல் துருவிழா கொட்டிடும் அந்த துருவலை எடுத்து வச்சு அதில் தேங்காய் அதில் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் நிலக்கடலை தூள் அல்லது பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கிறணும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்துப்பு தேவைன்னா சேர்த்துக்கணும் லெமன் சாறு கொஞ்சம் சேர்த்துக்கணும் எல்லாமே கிளரி எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புத ருசியோடு வந்துடும் எல்லாமே இதெல்லாம் ஒரே மெத்தடு தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக கேரட் எடுத்து நல்ல இந்த விரல் நீளத்துக்கு வெட்டி இந்த விரலை ரெண்டாக வெட்டினா என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு வெட்டிக்கணும் சின்ன சின்னதாகவே வெட்டுங்க கட் பண்ணும்போதே அழகாக பொறுமையாக மனமும் வந்து நல்ல ருசியான உணவை தயார் செய்யணுங்கிற நோக்கத்தில் அதை தறி தயார் செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீல நீளமாக பீன்ஸு நீல நீளமாக கேரட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து பொடி பொடியாக வெட்டிக்கங்க காலிஃப்ளவரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவரை அதில் வெட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் ஊறட்டும் ஊறின காலிஃப்ளவரை எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க வேக வைக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் போடுறதுக்காக காலிஃப்ளவரை அந்த மெத்தடில் தயார் செஞ்சுக்கணும் சில நிறைய கிருமிகளை கொலை செய்கிறதுக்காக சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க மருந்துகள்லாம் தூவி வச்சுருப்பாங்க அதை கிளியர் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் பீன்ஸு கேரட்டு இது மூணையுமே எடுத்து நல்லபடியாக ஒரு பிளேட்டில் வச்சு அரை லெமன் எடுத்து பொழிஞ்சு விட்டு அந்த சாறில் அதை ஊற வச்சு தனியாக ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுறணும் அரை தேங்காய் எடுத்து அரைச்சி அரைச்ச தேங்காயில் நல்லபடியாக நீங்கள் தண்ணி விட்டு அதை நல்லா குழப்பணும் அது நல்ல ஒரு கூழ்ம நிலைக்கு வந்தோடனே அதை எடுத்து இந்த காய்கறி மேலே போட்டுடணும் சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும் இதெல்லாம் அரைச்சி ஒன்றா சேர்த்து அதெல்லாம் கலந்துக்கணும் அதன் பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கணும் இதெல்லாம் கலந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ருசி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்து உப்பு கலந்துக்குங்க அதிலே தாது உப்பு இருக்குது இந்து உப்பு தேவையில்லை தாது உப்பு இருக்குது சில பேர் உப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய இருப்பீங்க அதனால் தனிப்பட்ட முதலில் நீங்கள் சேர்க்கணுங்கிற போது அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ருசியும் மனமும் அதிகமாக தேவைன்னா பட்டைத்தூள் கொஞ்சமாக அதில் தூவுனிங்கன்னா போதும் ஆனந்தம் பிரமாதமாக கிடைக்கும் இதில் இன்னமும் ருசி அதிகமாகணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் தயிர் கொஞ்சம் விடுங்க தேங்காய் தயிர் அப்படின்னா தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதில் லெமன் சாறு விட்டு ஒரு நான்கு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அது தயிர் போல் மாறி இருக்கும் தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காய் தயிரை ஊற்றி கிளறி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருக்கும் இதெல்லாம் இயற்கை உணவு தயாரிக்கிறதுக்கான மெத்தட்ஸு நிறைய பாயாசங்களும் தயார் செய்ய முடியும் இயற்கை உணவுலையே ஒரு கைப்பிடி ஆவல் அதில் ஒரு வாழைப்பழம் அதில் கொஞ்சம் அன்னாசி பழம் மிக்சியில் வச்சு அரைச்சி அதில் கொஞ்சம் தேன் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்லது நாட்டு சக்கரை விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்லது அதில் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ருசிக்கே நீங்கள் அடிமையாயிருவீங்க இந்த ருசி அப்படி ஒரு அற்புத ருசி ருசியான உணவுகளை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இயற்கை உணவு மேலே ஒரு அன்பு காதல் உருவாகும் பேரானந்தமாக வாழ முடியும் இந்த இட்லி தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருக்கிறீங்கல்ல இட்லி மிச்சமானால் இட்லி உப்புமா செஞ்சிட்றது தோசை மாவு மிச்சமானுச்சுன்னா அதில் கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி போட்டு வெங்காய தோசை மசாலா தோசை விதவிதமான தோசை சாப்பிட்டுறது தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு குப்பையாக வச்சுக்கிறீங்க இயற்கை உணவுங்கிற போது சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி கருப்புக்கவுனி அரிசி சிறு தானிய உணவு வகைகள் தான் இயற்கை உணவு இப்படிலாம் கூட சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் இயற்கை உணவு இல்லை அதை வந்து உங்களுக்கு இயற்கை உணவாக சொல்லித்தரத்துக்கு நான் இதுக்கு இயற்கை உணவு அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையில் சூரியனால் சமைக்கப்பட்ட உணவுகள் சூரிய பகவான் இயல்பாகவே ஒரு காய் ஒரு கனி அவர் தயார் செஞ்சு நம்ம கொடுத்துருக்கிறாரு சூரியன் சூரியன் தான் நமக்கு சமைக்கக்கூடிய அடுப்பு சூரிய வெப்பத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுக்கு பேர் தான் இயற்கை உணவு ஒரு உணவு பொருளை பகுக்காமல் ஆராயாமல் சிதைக்காமல் அதை நாசமாக்காமல் எரிக்காமல் அதை நல்லபடியாக வருத்தலம் சாப்பிட்றீங்கள அப்படி வறுக்காமல் அதை மோசமாக்காமல் அதனுடைய சக்தி குறையாமல் அதை வேக வச்சு நோக வச்சு அடித்து துவம்சம் பண்ணி இந்த வேலையெல்லாம் எதையுமே செய்யாமல் இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் அப்படியே சாப்பிடுவதற்கு பேர் தான் இயற்கை உணவு வெண்டைக்காரர்களில் நல்லா வெட்டிட்டு தூள் போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூவும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் தக்காளியும் வெட்டி போட்டு அதை கிளறி இந்துப்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ருசிக்கு நிகராக நீங்கள் வேறு ஏதாவது ருசியை சொல்ல முடியுமா சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் நாங்கள் இயற்கை உணவு சாப்பிட்ணும் நாங்கள் தான் சமைச்சது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருக்கிறோமே நாங்கள் ஏன் இயற்கை உணவு சாப்பிட்ணும் இப்படி சில பேருக்கு தோணுதில்லை நீங்கள் ஏன் இயற்கை உணவு சாப்பிட்ணும்னா தின்னு தின்னு சீக்கு வந்துருச்சு அந்த சீக்குலேருந்து தப்பிக்கிறதுக்கு இயற்கை உணவு சாப்பிட்ணும் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு தொப்பை வந்துருச்சு அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இயற்கை உணவு சாப்பிட்ணும் உங்கள் வாழ்க்கையே மோசமாக போச்சு உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 இழிந்த நிலைக்கு போயிடுச்சு உங்கள் உடம்பெல்லாம் நிறைய கழிவுகள் தேங்கிருச்சு அந்த கழிவுகள்லேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் கழிவு நீக்கம் பண்ணணும் உடம்பில் நிறைய கழிவுகள் டெபாசிட் ஆகி இருக்குது அப்போ அதுக்கு இயற்கை உணவு தான் சிறந்த வழி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கொலை செய்யப்பட்ட உணவு அடுக்களத்தில் வச்சு சமையலரில் வச்சு சமைக்கக்கூடிய எல்லாமே கொலை செய்யப்படுற உணவு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு வெண்டைக்காயம் வெட்டி வெட்டி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க எல்லா கேரட்டையும் வெட்டி வெட்டி ஆப்ரேஷன் பண்ணுறீங்க வெட்டி கொலை செஞ்சு நசுக்கி அதை வேக வச்சு நோக வச்சில் சாப்பிட்றீங்க ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க வெண்டைக்காய் வதங்கி போனால் வாங்க மாட்டீங்க அதே வெண்டைக்காயை வீட்டில் கொண்டு வந்துட்டு வதக்குவீங்க இது என்ன நியாயம் தக்காளி அழுகி போய் சுருங்கி போய் இருந்துச்சுன்னா வதங்கி போயிருந்தால் வாங்க மாட்டிங்க ஃப்ரெஷ்ஷாக தக்காளியை வாங்கி கொண்டு வந்து நல்லா ஆடுப்பில் போட்டு மட்டும் மாட்டி வதக்குவீங்க இயல்பாக அது காஞ்சு போய் சுருங்கி போய் ஒரு கொத்தரங்காய் இருந்தால் வாங்க மாட்டிங்க ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து வெட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க வதக்கி வதக்கி சாப்பிடுவீங்க இதில் ஏதாவது நியாயம் இருக்கா யோசிக்க வேண்டாம் வதங்கினதில் சக்தி இல்லைன்னு தானே நீங்கள் வாங்கலை அப்போ வீட்டில் கொண்டு வந்து வாட்டு நீங்களே வதக்கு நீங்களே பொறிச்சிங்களே அவிச்சிங்களே அதை நாசமாக்கி சூடுபடுத்துனீங்களே அதை நோகம் விட்டீங்களே வேக விட்டீங்களே அப்போ அதில் சத்து போகாதா அறிவாக யோசிக்க வேண்டாமா சத்து தானே அது செத்து போச்சு இல்லை செத்த உணவை சாப்பிட்ட அந்த உடம்புல உள்ள செல்கள் செத்து போவாதா உடம்புல உள்ள செல்கள் செத்து போணுச்சுன்னா உடம்புல இருக்க உசுறு எப்படி நிற்கும் யோசிச்சு பார்க்கணும்ல மனிதனாக இருக்கக்கூடியவன் உடனே காலங்காலமாக நாங்கள் சமைச்சு தானே சாப்பிட்டோம் நீங்கள் மட்டும் இன்றைக்கி வந்து சமைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே இது என்ன வகையில் நியாயம் கேளு கேப்பிங்களே கேளுங்க இந்த உலகத்தில் எதையுமே நியாயமாக ஒரு விஷயத்த சொன்னால் இங்கே செய்கிற கூட்டம் அதிகம் அதனால் அநியாய கூட்டம் என்ன பண்ணோம் நியாயத்தை பார்த்து கேள்வி கேட்கத்தான் செய்யும் நான் நியாயம் சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் சாக போகிறாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கடைக்கையில் இங்கேருந்து சாத்துக்குடியும் ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க ஏன் வாங்கிட்டு போகிறது தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கிட்டு போகிறது நாலு இட்லி மூணு முட்டை புரோட்டா வாங்கிட்டு போகிறது ஆஸ்பத்திரியில் உடம்புக்கு முடியாமல் சுகம் இல்லாமல் கிடக்கிறாரு இல்லை அவருக்கு ஆஸ்பத்திரி நீங்கள் பார்க்கும்போது நாலு வடையும் கட்டி சட்னியும் வாங்கிட்டு போங்க ரெண்டு இந்த சிக்கன் பொரியல் வாங்கிட்டு போங்க இதெல்லாம் ஏன் வாங்கிட்டு போக மாட்டேங்கிறீங்க பழங்கள் வாங்கிட்டு போகிறீங்க ஏன் பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தா தான் அதில் இருக்கக்கூடிய சக்தி உடம்புல அந்த கனிகளினுடைய சக்தி உள்ளே இறங்கி அவர் மகாசக்தியாக மாறுவார்னு உங்களுக்கு புரிஞ்சதுனால தானே சாக போகிறாளுக்கும் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிற ஆளுக்கும் நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போகிறீங்க தானே நான் சொல்கிறேன் நான் சொன்னா மட்டும் சண்டைக்கு வர்றீங்க நான் சொன்னா மட்டும் கேள்வி கேட்குறீங்க பழங்கள் சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்னாட்ட சண்டைக்கு வர்றீங்களே என்ன நியாயம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா ஏன் இப்படி தப்பு தப்பாக இருக்கிறீங்க எல்லா பழங்கள்லையும் அமினோ அமிலங்கள் இருக்குது உடம்பை கழுவி எடுத்துரும் வீட்டில் விளக்கமாரி போட்டு கூட்டி கழுவுறீங்க இல்லைன்னா ஆசிட் ஊற்றி கழுவுறீங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றி கழுவுறீங்க இல்லை உடம்பு குப்பையாயிருச்சு எப்படி கழுவுவீங்க எதை ஊற்றி கழுவுறது தண்ணி ஊற்றி கழுவ முடியாது தண்ணி என்ன தான் ஊற்றினாலும் கழுவ முடியாத அளவுக்கு கொழுப்பு 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 கழுவு கிடக்கு ஒரு பாத்திரத்தில் அழுக்கிருந்தால் கழுவி ஏறலாம் என்ன பிசு பிசுப்பு இருந்தால் அப்போ என்ன பண்ணணும் ஏதோ ஒரு ஆசிட் மாதிரி பொருள் எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றி கழுவுவீங்கல்ல பூஜை வரை பொருட்கள் என்ன பிசு பிசுப்பு இருந்தால் என்ன பண்ணுவோம் எலுமிச்சம்பழம்ங்கிற ஆசிட் ஊற்றி கழுவலை அப்போ இந்த உடம்பெல்லாம் குப்பையாக கிடக்க அதுக்கு ஆசிட் வேணுமே அந்த ஆசிட் எங்கே இருக்குது எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது அப்போ அத்தனை ஃப்ரூட்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுங்க சாப்பிட 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 உடம்பு ஆகும் மேனி தங்க மேனியாகும் உங்களுடைய பிரெயினோட ஆற்றல் அதிகமாகும் உங்களுடைய வாய் துர்நாற்றம் சரியாகும் அடி கொடல் சரியாகும் நெஞ்சு பகுதி சரியாகும் உங்களுடைய கற்பப்பை சரியாகும் கை கால் வலி சரியாகும் மூட்டு வலி சரியாகும் தலைவலி சரியாகும் தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் எல்லாமே சரியாகும் ஆண்மை கோளாறு இருக்கா சரியாகும் இயற்கை உணவு ஆப்பிளை வெட்டி பைனாப்பிளை வெட்டி ரெண்டையும் ஒன்றா கலந்து தேன் போட்டு சாப்பிடுங்க பப்பாளி வெட்டி வாழைப்பழம் வெட்டி ரெண்டையும் ஒன்றா கலந்து தேன் போட்டு சாப்பிடுங்க பிரமாதமாக ருசியாக இருக்கும் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் மாதுளம்பழம் கொஞ்சம் பப்பாளி கொஞ்சம் கொய்யாப்பழம் எல்லாம் வெட்டி போட்டு ஒன்றா சாப்பிடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கொய்யாப்பழத்தை ரெண்டாக வெட்டி பகுத்தரணும் பாதி பாதியாக நடுவில் விதப்பகுதி இருக்குல்ல அது ஒரு ஸ்பூனை வச்சு வெட்டி எடுத்துறணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவு அந்த விதப்பகுதி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு கூடு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் தேங்காய் பூவு நல்ல அருமையாக இருக்கக்கூடிய இளம் தளிர் தலை நல்ல கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து கொஞ்சம் கேப்சிகம் குடமிளகா எடுத்து அதையும் வெட்டி கொஞ்சம் தக்காளி அதையும் பொடி பொடியாக வெட்டி இதெல்லாம் கலந்து அந்த நடுவில் கொய்யாப்பழத்துக்கு நடுவில் வச்சு அந்த கொய்யாப்பழத்தை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கன்னா இப்போ முழு கொய்யாப்பழமாக ஆயிரும் அந்த முழு கொய்யாப்பழத்தை இப்போ கடித்து சாப்பிடுங்க அல்லது அதையே வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி நடுவில் பேடா வச்சுருக்கவனில் அதோட சேர்த்து அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமா இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க கொய்யா காயை எடுத்து நல்லா துருவிட்டு அந்த துருவின கொய்யா காயில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் தர்பூசணி எடுத்து வச்சு நல்லா வெட்டிட்டு மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக சாப்பிட்லாமே ஒரு லெமன் எடுத்து பொழிஞ்சு அதில் கொஞ்சம் மின்ட்டு போட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டு பாருங்கள் லெமன் மின்ட்டு ஜூஸ் பிரமாதமாக இருக்குமே கொஞ்சமாக ஆப்பிள் எடுத்துக்கணும் கொஞ்சமாக பைனாப்பிள் எடுத்துக்கணும் கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கணும் மூணையும் அரைச்சி வடிகட்டி குடிச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குமே வாழைப்பழம் கொஞ்சம் எடுக்கணும் நிலக்கடலை தூள் பொடி பொடியாக வெட்டி போட்டு நிலக்கடலை தூளையில் கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்குமே அட்டகாசமான உணவு இல்லை வாழைப்பழ பேடா பாவக்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிட்டு தேங்காய் பூவு கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதில் கொஞ்சம் மிகச்சிறப்பாக தேங்காய் பூவு நல்லபடியாக கலந்து வச்சு நல்லா கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் என்ன ருசியாக இருக்கும் இந்த ருசியெல்லாம் அனுபவித்து பார்க்கணும்ல நீங்கள் ஒரு கைப்பிடி அவல் எடுங்க அதெல்லாம் தேங்காய் பால்ல ஊற வைங்க நாட்டு சக்கரையும் ஏலக்காய் தூளும் முந்திரி பருப்பும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு நேரம் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும்ல அவல் கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு குறை குறைப்பாக அரைச்சி அரைச்ச அவலை எடுத்து அப்படியே கொஞ்சம் கேரட்டு நல்லா துருவி அந்த கேரட் அந்த மாவில் கலந்து அந்த மாவை எடுத்து இட்லி தட்டை எடுத்து வச்சு துணியெல்லாம் போட்டு இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரி அப்படியே அந்த மாவை எடுத்து ஊற்றி அப்படியே இட்லி பானையோடு வச்சுருங்க வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்க அப்படியே இட்லி இருக்கும் அதுக்கு கொத்தமல்லி தழ அரைச்சி நல்லபடியாக சட்னி வைங்க தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்குமே இட்லி நல்லபடியாக நீங்கள் மிகச்சிறப்பாக பிரியாணி செய்கிறது எப்படி தெரியுமா மிகச்சிறப்பாக நல்லபடியாக அவல் எடுத்து அந்த அவள் வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் அவள் எடுத்து வச்சு நீங்கள் கொஞ்சம் இந்த பச்சை பட்டாணி அப்புறம் வந்து பீன்ஸு அதுக்கப்புறம் நல்லபடியாக கேரட்டு முட்டை கொசு காலிஃப்ளவரு இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க தேங்காய் பாலில் நீங்கள் நேரடியாக ஊற வைக்கணும் இந்த அவலை ஊற வச்சுட்டு கொஞ்சம் லெமன் சாறு அந்த காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கீங்களா அதில் லெமன் சாறு விட்டுறணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து இதில் கரைச்சிக்கணும் அதுலேயே கொஞ்சம் இந்துப்பு போட்டு அதே தேங்காய் தேங்காய்பால்லேயே கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் பட்டைத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு இது எல்லா கலவையும் ஒன்றா கொட்டி நல்லா கலக்கிட்டு அதில் ரெண்டு நல்ல பிரியாணிக்கு போடும் முடியல புதினா இலை அந்த இலையும் கொத்தமல்லி தாளையும் அதில் போட்டுட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ருசி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்துப்பும் கொஞ்சம் தேங்காய் பூவையும் துருவி அது மேலே போட்டுட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க இந்த சுவைக்கு நிகராக வேறு ஒரு சுவை அந்த உலகத்தில் உங்களால் காட்ட முடியுமா என்ன ஆனந்தம் தெரியுமா எவ்வளோ பேரானந்தம் தெரியுமா அந்த சுவை அவள் பிரியாணி பிரியாணி வீட்டில் உட்காந்து சமைக்காமலே செய்ய முடியும் அப்படி அற்புதம் சமைக்காமல் பிரியாணி பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் விதவிதமான உணவுகளை செய்ய முடியும் அதனால் நல்லபடியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இயற்கை உணவுகளை தயார் செஞ்சு குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அத்தனை பேருக்கும் கொடுங்க ஒரே ஒரு நாள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய உணவுகளை ஒரே ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் சமையல் லீவு விட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் சிங்கிள் டே செஞ்சு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க நேரடி பயிற்சிகளில் ஆயிரம் ஆயிரம் இயற்கை உணவுகளை கற்றுக் கொடுக்குறோம் அத்தனை சீக்கையும் அத்தனை வியாதியையும் குணப்படுத்துறதுக்கான எல்லா டிசீஸையும் விரட்டி அடிக்கிறதுக்கான உணவு திட்டத்தை சொல்லித்தர்றோம் நேரடி பயிற்சிக்கு வரக்கூடியவங்க எல்லோரும் நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளே குணமாகிக்கிட்டே இருக்கிறாங்க அத்தனை பேரும் குணமாகிறாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு வாங்க நல்லா இருப்பீங்க எப்போதும் மிகச்சிறப்பான வாழ்க்கை வளம் உங்களுக்கு கிடைக்கும் നല്ലായിരിക്കണം നിങ്ങൾ